പട്ടച്ചേലും നാലു നിലത്തേരും അരയണ തോണിയുമായി വരവേക്കാൻ മാളൂരുണർന്നു ഏഴുനില മാളികമേലെ അലങ്കാരമണിയറയിൽ ആയിരം പൂക്കളുമായി എതിരിട്ടു കന്യാവസന്തം ഏഴുനില മാളികമേലേ അലങ്കാരമണിയറയിൽ തമ്പുരാനണിഞ്ഞൊറങ്ങി വിയാളി കൊഴിഞ്ഞൊറിഞ്ഞത് പൊന്മേഘം രാജാന്ത പൊന്നുടവാടിന് തൂമിന്നൽ അന്നനട താളവുമായി വരവേപ്പിനു ശൃംഗാരാണി ஜத்தி போடுதே அடுத்துள்ளும் மனதில் சுகம் கூடுதே இது ஒரு யோகம்தானே இனி வரும் மோகம்தானே அடையும் ஏந்தி நாணமோ இளநெஞ்சில் என்ன ஏக்கமோ ദേശകുമാരൻ കീരേ
எண்ணின காரியம் யாவும் முகிக்க எண்ணின காரியம் யாவும் முகிக்க மண்ணிலும் மேனிலும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் கிறிஸ்தே இயேசுவையே துதி செய் வாசிக்க வேண்டிய சில வேத பாகங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 115:9-13 வரை உள்ள வசனங்களும் சங்கீதம் 121 இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாடவிட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குகிறதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் மரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாக நேசிக்கிற நல்ல பிதாவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை தேவனே, மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த தேவாதி தேவனே, இந்த மனமகிழ்ச்சியான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பத்தில் ஆண்டவரை நீ தாமே பாராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரை இதோ இந்த குடும்பத்தில் அருமையான ராஜனை ஆண்டவரை நீ தாமே அவர்களுக்கு ஆண்டவரை குடும்பத்துக்கு கர்த்தாவே மகனாக மூத்த மகனாக கொடுத்து நேரனை ஆசீர்வதித்து கர்த்தாவே இதோ மனநாளை காணக்கூடிய நிலைமையில நேர் வழிநடத்து வந்தபடினால் நந்தியோடு நாங்கள் உண்மையை துதிக்கிறோம். கர்த்தாவே கடந்த நாட்களில் நம்முடைய சமூகத்தில் இதோ இருவீட்டாரமாக ஆலோசித்து ஆண்டவரை தீர்மானித்தபடி இதோ மணமகள் மணமகளுடைய இல்லத்தில் எப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறாள் அதற்காக நாங்கள் உங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் கர்த்தாவே மணவாளனோடு ஒற்றார் உறவினர் நண்பர்கள் யாவருமாக இப்பொழுது மனவாட்டியுடைய வீட்டை நோக்கி போகிற இந்த பிரயாணத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உன் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். நல்லாண்டு வர சுகமான பிரயாணத்தை தாரும், எந்த விதமான தடையும் இல்லாமல் சுகமாக அங்கே மனவாட்டியுடைய இல்லம் சேரவும். ஆண்டு வர அங்கே அந்த அருமையான ரெண்டு பிள்ளைகளையும் திருமண வைபவத்தில் நீ இணைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உன் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிரயாணத்தை வாய்க்கு பண்ணிடலாம், முன் நின்று நடத்திடலாம். சுகமாக போய் திருமணம் முடித்து ஆண்டவரே மனவாளன் மனவாட்டியமாக சுகமாக திரும்பி வரக்கூடிய நிலைமையில எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீ பொறுப்படுத்தி நடத்தும்படியாக செஞ்சுகிறோம். உம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோம், ஆசீர்வதியோம். ஆண்டவர் சிறுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்துல தாழ்மொழி வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நமது கர்த்தர் நிச்சயமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும்
தூய ஆவியின் நீங்காத உறவும் வழி நடத்துதலும் அமனிவரோடும் குறிப்பாக மணமகனோடும் தொடர்ந்துள்ள திருமண நிகழ்ச்சிகள் அனைத்தோடும் என்றும் தங்கியிருப்பதாக நித்தம்